ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனீஸ் கேசல் இந்த வீடியோவில் என்னோடய ஆஃப்டூன் டு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப்டர்நூன் அரவுண்டு த்ரீ த்ரீ தேர்ட்டி இருக்கும் இப்போ வந்துட்டு நான் மட்டன் குழம்பு தான் நைட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு வந்து மட்டன் பாயில் பண்ண குக்கரில் போட்டுட்ருக்கேன் ஸோ இப்போயே கொஞ்சம் நான் பாயில் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு ஈவினிங் கொஞ்சம் குழம்பு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு மட்டனில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் உப்பு அதுக்கப்புறம் பெப்பர் கறி லீவ்ஸ் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி இதை பாயில் பண்ண போகிறேன் எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு ஆறு ஏழு விசிலுக்கு நான் இதை அப்படியே விட்டுட போறேன் மட்டன் வைகிறதுக்குள்ள நான் ஒரு ஸ்வீட் பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா ஒரு டர்கிஷ் ஸ்வீட் தான் இது வந்து இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் போசா கரெக்டாக ப்ரனௌன்ஸ் பண்ணுறேன்னா எனக்கு தெரில ஸோ இதுதான் இதுக்கு வந்துட்டு ரவை ரெண்டு கப் ஒரு கப் சுகர் அப்புறமா ஒரு கப் பால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊற வச்ச பாதாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஸோ இப்போது ஒரு பவுலில் ரெண்டு கப் நான் ரவை எடுத்துக்கிறேன் ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரவை தான் அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் ஃபைன் ரவை கிடைக்கும் ஸோ நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக ரெண்டு கப் ரவை இருக்குது எனக்கு அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு கப் சுகர் ரெண்டு கப் ரவைக்கு ஒரு கப் சுகர் நான் வந்து கொஞ்சமாக கம்மியாக ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்கும்னு எனக்கு தோணுது ஸோ அதனால கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நான் ஆட் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த பவுல்லையே கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன் இது ஏன்னா இது வந்துட்டு நம்ம பேக் பண்ண போகிறோம் கேக் மாதிரி ஸோ அதனால தான் ஸோ இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஒரு ஸ்வீட்டு இப்போ வந்துட்டு ஒன் கப் மில்க்கும் இதில் ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிவிட்டு எல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் ஒரு ஸ்பேட்டில் வச்சு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஈவனாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் டூ டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுடுங்க இது வந்து நல்லா அது ரேஸ் ஆகும் பேக்கிங் சோடா போட்டுருக்கிறதுனால நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் இந்த பவுல்லே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கேக் டின்லாம் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா மட்டோன்னு எனக்கு வெந்துடுச்சு இப்போது ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு நான் வந்து இப்போ ஒரு நம்ம பீஸா ட்ரே நம்ம அமேசான் ஷாப்பிங் ஹாலில் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த ட்ரே தான் யூஸ் பண்ணி கொஞ்சமாக ஆயில் அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த நம்ம மிக்ஸ் பண்ண வச்ச அந்த சூஜி எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா அப்படியே நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன் ஸோ இது வந்துட்டு இந்த டின்னில் நீங்கள் ஃபஸ்ட்டே கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த டின்னில் அப்படியே விட்டுடுறேன் இந்த மீன் டைம் வந்துட்டு இதுக்கு வந்து நம்ம சுகர் சிரப் பண்ணணும் ஸோ இதுக்கு வந்துட்டு ரெண்டு கப் சுகருக்கு ஒரு கப் வாட்டர் ஊற்றணும் ஆனால் நான் வந்துட்டு ஒன்றரை கப் சுகர் தான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் எங்களுக்கு அவ்வளோ சாப்பிட மு பிடிக்காது ஆனால் ஆக்சுவல் மெஷர்மெண்ட் வந்து டூ கப் சுகர் தான் அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் ஒன்றரை கப் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றரை கப் சுகருக்கு ஒன்றரை கப் தண்ணி விட்டு இதை வந்துட்டு நல்லா சுகர் சிரப் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா பாயில் பண்ண விட்டுடணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் இந்த பக்கம் ஆகுறதுக்குள்ளோ நான் வந்து பூண்டு உரிச்சிடலாம் மட்டன் குழம்புக்குன்னு பூண்டு உடிச்சுட்ருக்கேன் பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம்லாம் உரிச்சு வச்சுட்டா அதுக்கப்புறம் செய்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இங்கே கிச்சனில் நிற்கும் போதே அதுவும் அந்த வேலையும் முடிச்சுட போகிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்துட்டு ஒரு குவார்ட்டர் லெமன் நீங்கள் ஸ்குவீஸ் விட்டு அந்த லெமனையும் அந்த தோலோடு அதுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டுங்க ஸோ தட் அது கேரமலைஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும் ஸோ போட்டு நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைம் நான் ஆஃப் பண்ணிடப் போகிறேன் அவ்வளோதான் இந்த சிரப் ரெடி ஆகிடும் நல்லா ரூம் டெம்ப்ரேச்சர் வரணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ப் எட்ஜ் நைஃப் எடுத்துகிட்டு இப்போ வந்து டூ ஹவர்ஸ் நல்லா அந்த பேன்லேயே நல்லா ஊறிடுச்சு நல்லா ரைஸ் ஆகாது கேக் மாவு மா இந்த பீஸா மாவு மாதிரி ஆனால் அது நல்லா செட் ஆகிருக்கும் இப்போ வந்து நைஃப் வச்சு இந்த மாதிரி பீஸா கட் பண்ணுற மாதிரி அந்த ஷேப் கொடுக்குறேன் இந்த ஆக்சுவலி இந்த டர்க்கிஷ் இந்த ஸ்வீட் டிஷ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு டிஷ் அங்கே இந்த மாதிரி டிசைன் போட்டு பண்ணுவாங்க நீங்கள் அப்படியே கூட பேக் பண்ணி எடுக்கலாம் இந்த டிசைன் போட்டால் இன்னுமே அழகாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் டைமண்டாக நான் ஒரு ஒரு ட்ரையாங்கல்லையும் இந்த மாதிரி பார்த்து பார்த்து அதுக்கு ஷேப் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக நான் ஷேப் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி பாதாம் வந்துட்டு நல்லா ஊறி இருந்ததில் தோலெல்லாம் உரிச்சுட்டு இந்த மாதிரி சென்டரில் டிசைனுக்கு அதை வைக்கிறேன் நீங்கள் ஃபுல்லாக கூட வைக்கலாம் நான் சென்டரில் மட்டும் வச்சிருக்கேன் இப்போ வந்துட்டு ஓடிஜியில் ஒன் சிக்ஸ்டி டிகிரி சென்டிகிரேட்டுக்கு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் இதை வந்து பேக் பண்ணி எடுக்கணும் ஸோ ஃபார்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நல் இந்த மாதிரி கலரில் தான் வரும் நல்லா ப்ரவுன் கலரில் ஸோ இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிரப் வந்து நல்லா ரூம் டெம்ப்ரேச்சர் வந்துட்டுருக்கு ஸோ இதை வந்துட்டு இது மேலே அப்படியே நான் ஆட் பண்ணுற கொஞ்சம் வார்மாக இருக்கும் போதே ஸோ தட் அந்த சிறப்பெல்லாம் நல்லா அதில் இறங்கிடும் ஸோ இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் நீங்கள் ஓவர் நைட் கூட அப்படியே சோக் பண்ண விட்டுடலாம் இல்லை ஃபைவ் ஹவர்ஸ் விட்டு எடுக்கலாம் இப்போ இது வந்துட்டு அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் வந்துட்டு மட்டன் மத்தியானமே நான் பாயில் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து குழம்புக்கு எல்லாத்தையும் அரைக்க போகிறேன் ஸோ மட்டன் பாயில் பண்ணி வச்சதுனால எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுனால எனக்கு ஈஸியாக இப்போ நான் பண்ணிட போகிறேன் ஸோ எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்துட்டு பேனில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதை வந்துட்டு நல்லா சாஃப்டே பண்ணி எடுக்கணும் இந்த டைம் பார்த்திங்கன்னா கறி லீவ்ஸ் கொத்தமல்லி எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு மட்டன் குழம்பு செய்ய தான் என்னையும் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் இதில் வந்துட்டு நான் அரைச்சி வச்ச தேங்காய் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டே பண்ணிகிட்ருக்கேன் அது சாட்டே ஆகிறதுக்குள்ளே இந்த பக்கம் தக்காளியும் அரைச்சி ரெடியாக எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறேன் ஸோ இந்த தேங்காய்லாம் நல்லா ரா ஸ்மெல் போய்ட்டு அப்புறம் இப்போ வந்துட்டு நான் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக சில்லி பவுடர் அப்புறமா கொரியாண்டர் பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக மசாலா பாக்ஸ் எடுத்து உள்ளே வச்சுடுறேன் ஸோ அது அவ்வளோதான் அதனுடைய வேலை முடிஞ்சு போச்சு இப்போ வந்துட்டு இதை நல்லா சால்ட்டே பண்ணிவிட்டு இப்போ வந்து தக்காளி அரைச்சி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிடுறேன் இப்போ தக்காளி ஸ்மெல் போகிற இருக்கும் இதை அரைக்கணும் இப்போ வந்துட்டு கருவேப்பிலை இப்போ ஆட் பண்ணுறேன் ஸோ தட் நல்லா அந்த அரோமா வரும் என்னையுமே இப்போ ஆட் பண்ணால் நல்லா அந்த மசாலாவில் இறங்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு ஸோ இதில் வந்துட்டு மட்டன் ஆட் பண்ண வேண்டியது தான் ஸோ மட்டன் நல்லா வெந்திருக்கு ஸோ அதை வந்துட்டு அதில் ஆட் பண்ணி விட்டுடுறேன் ஸோ உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா காலைல வந்துட்டு நான் மசாலா தோசை பண்ணேன் ஸோ அதனுடைய உருளைக்கெழங்கு கொஞ்சம் எடுத்து வச்சு மட்டன் குழம்புக்காகவே எக்ஸ்ட்ராவாக பாயில் பண்ணிவிட்டு ஸோ அதையும் இப்போ அதெலாம் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கொதிக்க விடணும் அவ்வளோ தான் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பும் ஆப்பம் தான் அதுக்கு தான் மட்டன் குழம்பு செஞ்சுருக்கேன் இது ஒரு சூப்பர் காம்பினேஷன் ஸோ நம்ம மட்டன் குழம்பு சூப்பராக பாருங்கள் ரெடியாகிடுச்சு இப்போ நல்லா கொதிக்கணும் ஸோ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து கொத்தமல்லியை சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிட்டேன் நம்ம மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்துட்டு நான் கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு சாப்பிடும்போது ஆப்பு சுட்டா போதும் ஸோ மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஸோ சூப்பராக தளத்தலான நம்ம மட்டன் குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்துட்டு ஆப்பம் இப்போ இப்போ ஆப்பம் இப்போ சுடல இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டவ் பர்னர் இருக்கெல்லாம் ஹாட்டாக இருக்கும் ஸோ அது மேலே நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி கிச்சன் டவல் கொஞ்சம் ஈரமாகவே இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டவ் மேலே போட்டு விட்டுட்டா பாருங்கள் அந்த புகை வருது பாருங்கள் அந்த ஹீட்டுக்கு அது சீக்கிரமாகவே காஞ்சிடும் அந்த ஸ்மெல் ஈரம் ஸ்மெல் இருக்காது ஸோ நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொஞ்சம் ஊறிட்டுருக்கு இங்கே ஆப்பத்துக்கு மாவும் நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் ஸோ ஆப்பம் சுட வேண்டியது தான் ஸோ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பம் மட்டன் குழம்பு சூப்பரான ஒரு காம்பினேஷன் ஆப்பம் லைட்டாகவும் இருக்கும் மட்டன் குழம்பு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ சூப்பராக நாங்கள் ஆப்பமும் மட்டன் குழம்பு சாப்பிட்டு முடித்தாச்சு இப்போ வந்துட்டு இந்த ஸ்வீட் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு காட்டிடுறேன் ஸோ இது வந்துட்டு ஓவர் நைட் ஊறுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போவே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த ஸ்வீட்டு இது வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஊறி இருக்கு இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இது கொஞ்சம் பயங்கரம் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் நான் இத்தனைக்கும் ஸ்வீட் நான் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணேன் ஆக்சுவல் மெஷர்மெண்ட் விட ஸோ பார்க்கவே அழகாக இருக்குல்ல ரொம்ப ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம இந்தியன் ஸ்வீட் விட ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதுதான் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்தா அப்பமா ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த ஸ்வீட்டோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் தேங்க்யூ blessings டு யூ ஆல்